அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்ல லஹு வமன் யுளிலஹு ஃபலா ஹாதியலா. வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا ان في ذلك لذكرى لمن كان له قلب او القى السمع وهو شهيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மகத்தான பேரொருளால் இந்த ஏகத்துவ எழுச்சி பொதுக்கூட்டத்திலே தௌஹீதா தக்லீதா என்கிற தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாக இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே பல்வேறு விதமான முரண்பாடுகள், பிளவுகள் என்று ஏராளமான நிலைகளை இந்த உலகத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பிளவுகள், இந்த ஒற்றுமை இல்லாத சூழல் பல ஜமாத்துகளாக, பல கொள்கைகளாக, பல இஸ்லாமிய கட்சிகளாக பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த நிலை ஏன் இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே உருவாகி இருக்கிறது என்று கேட்டால், அல்லாஹ் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிற அந்த ஓரிரை கோட்பாட்டில் ஒன்றுபடாததன் விளைவாகத்தான் இப்படி பல்வேறு விதமான முரண்பாடுகளோடு, பல்வேறு விதமான பிரிவுகளாக முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல ஜமாத்துகளாக, கட்சிகளாக சின்ன பின்னமாக சிதறி கிடக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்க்கும் போது இந்த சமுதாயத்தில் ஒற்றுமை நிலவ வேண்டும், எல்லோரும் ஓரணியில் திரள வேண்டும் என்று அரசியல் ரீதியாக சிலர்கள் பேசிக் கொண்டிருந்தாலும் கூட, இந்த ஒற்றுமை என்பது எப்போது இந்த சமுதாயத்தில் நிலவும் என்று சொன்னால், தக்லீதை தூக்கி எறிந்துவிட்டு தௌஹீதை இந்த சமுதாயம் பற்றி பிடிப்பார்கள் என்றால், இந்த கொள்கையில் நாம் ஒன்றிணைவோம் என்றால், ஏகத்துவத்தினுடைய இந்த ஏகத்துவவாதிகள் ஒற்றுமையோடு கொள்கையில் மட்டும்தான் பயணிக்க முடியும் என்று திருமறை குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு இந்த செய்தியை முன்வைக்கிறது. அப்படியான ஒற்றுமைக்கு யார் வித்திடுகிறார்கள், கொள்கையை யார் முழங்குகிறார்கள், தௌஹீதை சொல்லி யார் மக்களை அழைக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டிய நிலையில் இந்த பொறையாறு பகுதியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், முதல்ல நாம கொள்கையில் ஒன்றுபட்டால் மட்டும்தான் மற்ற எல்லா ஒற்றுமையிலேயுமே நாம ஒன்னா சேர முடியும். அதனால தான்
ஏகத்துவ கொள்கையில் நாம அணிதிரள வேண்டும் என்பதற்காக தௌஹீத் கொள்கையில நாம சரியா இருக்கிறோமா? அல்லாஹ் நமக்கு வழங்கிய இந்த இஸ்லாம் ஒரே ஒரு இஸ்லாம் தான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இஸ்லாத்தை அல்லாஹ் கொடுத்தானா? நீ இந்த ஜமாத்தா உனக்கு இப்படி இஸ்லாம், நீ இந்த ஜமாத்தா உனக்கு இந்த மாதிரி இஸ்லாம் என்று ஒவ்வொருவருக்கு என்று ஒவ்வொரு தொழுகை முறை, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு நோன்பு முறை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொள்கை சித்தாந்தங்கள் என்று பல கூறுகளாக இந்த சமுதாயம் பிறந்து கிடப்ப காரணம் இந்த தக்லீத் என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்றுதான். அப்ப இதுல நாம சரியான முறையில சிந்திப்போம் என்றால் நாம தௌஹீதில் இருக்கிறோமா, தக்லீதில் இருக்கிறோமா என்று விளங்கிக் கொள்வோம் என்றால் ஆட்டோமேட்டிக்கா இந்த சமுதாயம் என்ன செஞ்சிடும், தௌஹீத் என்கிற கொள்கையை தெளிவாக விளங்கும் போது அந்த கொள்கையில் நம்மால ஒன்றுபட முடியும். அதை நோக்கி அழைப்பதற்குத்தான் நாம தௌஹீத் கொள்கையில ஒன்றுபடணும், தக்லீதில நாம பயணிக்க கூடாது. நாம ஏற்றிருக்கக்கூடிய இந்த கொள்கை தான் நம்முடைய மறுமை வாழ்க்கையை தீர்மானிக்க கூடியதாக இருக்கிறது. ஒருவன் நாளை மறுமையில் சொர்க்கம் செல்வானா நரகம் செல்வானா என்பதை அல்லாஹ் இந்த உலகத்துல நாளை மறுமையில எதை வைத்து தீர்மானிக்கிறான் என்றால் இந்த மனித சமுதாயம் ஏற்றுக்கொண்ட கொள்கையில், இந்த சத்திய பயணத்தில் சரியாக இருக்கிறார்களா இல்லையா, இதை வைத்துத்தான் மறுமையில் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குகிறான். அப்ப அப்படியான ஒரு மறுமை இலக்கை முன்னோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மில் ஒவ்வொருவர்களுமே தௌஹீத் கொள்கையில தான் நம்ம பயணிக்கிறோமா, அல்லது தக்லீத் என்கிற வழிகட்ட கொள்கைகளை நாம தேர்ந்தெடுத்திருக்கிறோமா என்பதை ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம சிந்திக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். தௌஹீதின் போர்வையில் எத்தனையோ பல அமைப்புகள், நாங்க சொல்றதும் ஏகத்துவம் தான், நாங்க சொல்றதும் தௌஹீது தான், நாங்க தக்லீதின் அடிப்படையில் செயல்படவில்லை என்பது போன்று மக்களுக்கு மத்தியில் போலி தௌஹீதிவாதிகளாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இது மாதிரியான இந்த போலி தௌஹீதிவாதிகளை இந்த சமுதாயத்திற்கு அடையாளம் காட்டி உண்மையான தௌஹீது எது, தக்லீது எது என்பதை தெளிவாக விளக்குவதற்குத்தான் இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக தௌஹீதுனா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தௌஹீதினுடைய கொள்கை நமக்கு விளங்கும், அதை எல்லோரும் சரியாகத்தான் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் தக்லீது என்றால் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது அதுல தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாய மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் மறுமையில் சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய இந்த தௌஹீத் கொள்கையிலிருந்து தடம்புரண்டு பயணிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தக்லீதுனா என்ன, தௌஹீதுனா தெரியும், அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனுடைய தூதரை மட்டும் பின்பற்ற வேண்டும், குரானையும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளையும் ஏற்று நாம பயணிப்போம் என்றால் அதை தௌஹீத் என்று நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தக்லீதுனா என்ன, இந்த தக்லீத் என்கிற நிலையில் இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள ஏராளமான இஸ்லாமியர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்களே, இதனுடைய விளக்கம் என்ன என்பதை நாம அறிந்து கொண்டால்தான் தௌஹீதின் பால் நாம ஒன்று சேர முடியும். இப்ப தக்லீதுனா என்ன, கண்மூடித்தனமாக ஒரு மனிதரை பின்பற்றுவது, அவர் சொல்றது சரியா தப்பா, உண்மையா பொய்யா, குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கா இல்லையா என்று எதை பத்தியும் சிந்திக்காமல், எனக்கு அந்த மனுஷனை பிடிக்கும், அந்த மனிதனை வந்து நான் விரும்புகிறேன், அவர் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறேன் என்று இந்த பாசம் என்ன செய்யும், கொள்கையை வந்து அப்படியே திரையிட்டு மறைத்து விடும். எப்படி மறைக்கும், அவர் என்ன சொன்னாலும் அது இஸ்லாம் தான், அவர் தப்பாவே சொன்னாலும் அந்த வடிவத்தில் தான் நாங்க போவோம் என்று இந்த நிலையில் கண்மூடித்தனமாக ஒரு மனிதனை பின்பற்றக்கூடியதைத்தான் தக்லீது என்று நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும்
நடுநிலையோடு சிந்தித்து பாருங்கள். யாரையும் விமர்சித்து பேசுவதற்காக இந்த தலைப்பு தரப்படவில்லை. நாம எல்லோரும் இந்த கொள்கையில் பயணித்தால் தான் மறுமையில் வெற்றியடைய முடியும் என்கிற ஒரு அடிப்படை நோக்கத்திற்காகத்தான் இங்கே இவ்வளவு பொருளாதாரம் செலவழித்து இத்தனை மக்கள் ஒன்று கூடி இவ்வளவு தியாகத்திற்கு பிறகு பொருளாதார செலவுக்கு பிறகு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இந்த நேரத்தில் எங்களுடைய சொந்த வேலையை எங்களுக்கு பார்க்க தெரியாதா? எங்களுடைய உலக லாபத்தை நோக்கி எங்களுக்கு ஓட தெரியாதா? குழந்தை குட்டிகளோடு கொஞ்சி விளையாட தெரியாதா? எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு இந்த கொள்கையை இந்த சமுதாயத்திற்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறோம் என்றால் உங்கள் மீது உள்ள அக்கறையின் விளைவால். நம்ம கூட தான் வாழ்றாங்க, கண்முன்னால் ஒரு தௌஹீதிற்கு எதிரான தக்லீதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு தௌஹீதை விளக்கி சொல்ல வேண்டிய பொறுப்புணர்வு நமக்கு இருக்குது. இல்லண்டா நாளைக்கு அல்லாஹ் நம்மை மறுமையில் எழுப்பி விசாரிப்பான் என்கிற அந்த விசாரணை நாளுக்கு பயந்தவர்களாகத்தான் இந்த தௌஹீதை இந்த மக்களுக்கு எடுத்துரைத்து தக்லீதில் இருந்து இவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் இது போன்ற இந்த கூட்டங்கள் என்பதை முதலாவதாக மாற்று கொள்கையில் இருக்கக்கூடிய என் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த குழந்தைகளுக்கு வந்து பால் அந்த பகுதியில் கொடுப்பாங்க, அதனால் அதை வாங்கிக்கோங்க. முன்னாடி அறிவிப்பு பண்ண வேண்டியது கொஞ்சம் இது தாமதம் ஆயிடுச்சு. குழந்தைகளுக்கு பால் தேவைப்பட்டால் அந்த பகுதியில் என்ன செஞ்சுக்கோங்க, வாங்கிக்கோங்க. அப்போ தௌஹீதை தெளிவான முறையில் அதை அறியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு விளக்கி சொல்லி நாளை மறுமையில் நாம் அனைவரும் சேர்ந்து சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும் என்கிற ஒரு அழகிய நோக்கத்திற்குத்தான் இது போன்ற இந்த நிகழ்ச்சிகள் நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதில் இங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகள்
அதை கூர்மையாக கவனத்தோடு இந்த பகுதியில் உள்ள அனைத்து ஆண்களும் பெண்களும் நீங்கள் தெளிவாக நடுநிலையோடு நின்று சிந்தித்து பாருங்கள். எந்த ஜமாத்து பேசுறோம் அதை பார்க்காதீங்க, எந்த மனிதர்கள் பேசுகிறார்கள் அதை பார்க்காதீர்கள். சொல்லக்கூடிய கூற்று குர்ஆன் ஹதீஸில் ஆதாரபூர்வமாக இருக்கிறதா? இதை பின்பற்றினால் நாம மறுமையில் வெற்றி அடைவோமா? இதை மட்டும் தெளிவாக உங்கள் உள்ளத்தில் குறித்து கொண்டு தற்போது நாம சொல்லக்கூடிய செய்திகளை கூர்மையாக கவனித்து பாருங்கள். தக்லீத் என்று சொல்றோமே, மனிதனுடைய கருத்துக்களை மார்க்கமாக ஆக்க கூடாது என்று சொல்லுறோமே, இது நம்முடைய தனிப்பட்ட சொந்த கருத்தா? தௌஹீத் ஜமாத்தினுடைய அஜெண்டாவா இது? நாமலா போட்டுக்கொண்ட பைலாவா? திருமறை குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் மிக தெளிவாக அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு எடுத்துரைத்த அடிப்படை அக்கீதாவே அதுதான். நீங்க மனிதனுடைய கருத்தை பின்பற்றக்கூடாது, மனித கருத்துக்களை மார்க்கமாக்க கூடாது. அவர்கள் எவ்வளவு பெரிய அவுலியாக்களாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய மகான்களாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய மதுஹபு இமாம்களாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, ஏன் இறை தூதர்களாக இருந்தாலுமே கூட அவருடைய சொந்த கருத்து இஸ்லாத்துல மார்க்கமாகுமா? அந்த அங்கீகாரத்தை அல்லாஹ் இறை தூதர்களுக்காவது கொடுத்திருக்கிறானா? அப்ப தூதர்களுக்கே அங்கீகாரம் இந்த மார்க்கத்துல இல்லைன்னு சொன்னா அல்லாட்ட இருந்து வரக்கூடிய மெசேஜை மட்டும்தான் அவர்கள் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள் என்றால் அப்ப சஹாபாக்கள் சொல்வது எப்படி மார்க்கமாகும்? அப்ப இமாம்கள் சொல்வதை எப்படி நம்ம மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அவுளியாக்கள் மகான்கள் சொல்வது இறை தூதர் சொன்னதே மார்க்கமாக ஆகாது என்றால், அவர் அல்லாட்ட இருந்து சொன்னது மட்டும்தான் மார்க்கம் என்றால், அப்ப தெளிவாக நாம புரிந்து கொள்ள வேண்டும், மனிதனுடைய கருத்துக்கள் மார்க்கம் ஆகாது என்பதை முதல் அடிப்படையை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் வந்து திருமறை குர்ஆன்ல இந்த செய்தியை பல இடங்கள்ல இந்த தௌஹீத் கொள்கையை நமக்கு விளக்கமாக சொல்லி காட்டுகிறான். முதல்ல அல்லாஹ் சிந்திக்க சொல்றான், ஒரு மனிதனை குருட்டுத்தனமாக பின்பற்றாதீர்கள். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், வல்லதீனா இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிர்ரு அலைஹா சும்மா வ உம்யானா. இந்த இறை வேதங்கள் இந்த மக்களுக்கு நினைவு கூட்டப்படும் பொழுது, அது சொல்லி காட்டப்படும் போது அல்லாஹ்வுடைய வேத வசனங்களாக இருந்தாலுமே கூட செவிடர்களாகவும் குருடர்களாகவும் விழமாட்டார்கள். அல்லாஹ் சொல்லிட்டான், அது அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்க மாட்டார்கள், தக்லீத் செய்ய மாட்டார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கானே, இது சரியான செய்திகளா? இது வந்து ஏற்க தகுந்த செய்திகளா? இன்று அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்படும் போது கூட கண்மூடித்தனமாக வீழ்ந்து விடக் கூடாது என்றால், அப்ப இந்த மார்க்கம் எவ்வளவு கவனத்தோடு இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை நமக்கு போதிக்கிறது என்பதை சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் அடுக்கடுக்கான ஆதாரங்களை முன்வைக்கிறான். அஃபலாயத்த தப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? அம் அலா குலூபின் அக்வாலுஹா, உங்களுடைய உள்ளத்தில் அதற்குண்டான பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறதா? இன்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான், அறிவை கொண்டு சிந்திச்சு பாரு, திருக்குறான் அதிசை மட்டும் நீ பின்பற்று, இந்த வேதத்தில் ஏதாவது முரண்பாடு இருக்குதா, இதை ஆய்வு செய்து பார். அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து இந்த வேதம் அருளப்பட்டிருந்தால் இதுல ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள். இது அல்லாஹ்விடமிருந்து வந்தனால தான் இதுல முரண்பாடு இல்லை. இந்த மார்க்கத்தில் பிரிவுகள் எல்லாம் கிடையாது. அப்ப மனிதனுடைய கருத்துக்கள் இந்த மார்க்கத்தில் நுழைக்கப்படும் போதுதான் ஏராளமான பிரிவுகள், ஏராளமான எதிர்ப்புகள், ஒற்றுமை குலைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாமே எப்ப ஏற்படும்? தக்லீதை ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்கும் போது, கண்மூடித்தனமாக ஒரு மனிதனை பின்பற்றும் போது இந்த நிலைகளை எல்லாம் நாம சந்திப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை, இந்த ஏகத்துவ கொள்கையை பற்றி சொல்லும் போது அதனுடைய இறுதி முத்திரையை பதித்து விட்டதாக அல்லாஹ் சொல்றான்.
உங்களுக்கு மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. அல் யௌமா அக்மல் துலக்கும் தீனக்கும் வாத்துமம்து அலைக்கும் நியமதி வர் அலி துலக்கும் இஸ்லாம் அதீனா. இன்றோடு உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு முழுமையாக்கிட்டேன். என்னுடைய அருளையும் உங்களுக்கு நான் பூரணப்படுத்தி விட்டேன். இஸ்லாத்தை உங்களுடைய வாழ்க்கை நெறியாக நான் முடிவு செய்து விட்டேன் என்று சொன்ன பிறகு இந்த மார்க்கத்துல மகான் சொல்றது மார்க்கம், அவுலியா சொல்றது மார்க்கம், சஹாபாக்கள் சொல்றது மார்க்கம், மதுகபு இமாம்கள் சொல்வது மார்க்கம் என்று பல மனிதர்களுடைய சொந்த கூற்றுக்கள் இந்த மார்க்கத்திலே நுழைக்கப்படும் என்றால் என்ன சொல்ல வருகிறார்கள்? அல்லாஹ்வுக்கு மார்க்கத்தை முழுமையாக்க தெரியல, நாங்க இந்த மார்க்கத்தை சொல்லி தரோம், அப்படிதான் அர்த்தம். சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்லயே அப்படி கேக்குறான், அத்து அல்லிமூன் அல்லாஹ் பிதீனிக்கும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் அவனுக்கு பாடம் நடத்துகிறீர்களா? மார்க்கம் எது என்று அவன் சொல்வான், அவன் தான் தீர்மானிப்பான். மார்க்கத்தை எது அனுமதி எது அனுமதி இல்லை என்கிற சட்டதிட்டத்தை இறைவன் முன்வைப்பான், மனிதன் முன்வைக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்படி முன்வைப்பீர்கள் என்றால் என்ன சொல்றீங்க, அல்லாஹ்வுக்கு பாடம் நடத்துகிறீர்களா? இஸ்லாத்துல வந்து அல்லாஹ் சிலதை விட்டுட்டான், இஸ்லாம் இன்னும் முழுமை பெறல, மனிதனுடைய கருத்து மார்க்கம் தான் என்று சொல்ல வருகிறீர்களா என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லி தர்றான். அப்ப மனிதர்களின் பெயரால் அந்த அவர்களுடைய கூற்றுக்கள் இந்த இஸ்லாத்தில் நுழைவதின் பெயரால் ஏராளமான இந்த கண்மூடித்தனமான தக்லீது கொள்கையை பின்பற்றுவதன் விளைவால் தௌஹீதில் இருந்து தடம்புரண்டு நிற்கக்கூடிய இந்த சமுதாயத்தை நாம பார்க்கிறோம். அவுளியாக்கள் கபரில் அடக்கப்பட்டாங்க. அவங்க அவுளியாவா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, அவுளியாவே இருக்கட்டுமே, தர்காக்களில் அடங்கி இருக்கவங்கள்ட்ட போய் துவா செய்யலாமா? நபிகளார் சொன்னார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பது வணக்கம் என்றார்கள். அதை அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்ய வேண்டும். நீங்க எப்படி அவுளியாக்கள்கிட்ட போய் துவா கேட்க முடியும்? அவங்கள்ட்ட போய், அவுளியாவே எனக்கு குழந்தைய தாங்க, அவுளியாவே எனக்கு வந்து படிப்பறிவை தாங்கன்னு போய் கேட்டு நிற்கிறீர்களே, இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை அந்த அவுளியாக்களுக்கு கொடுப்பதாகாதா? அப்ப இந்த கொள்கையைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லதா? இது தௌஹீதா தக்லீதா என்று சொல் நமக்கு காட்டி தந்ததா என்பதை தெளிவாக இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஏராளமான வழிகேடுகளை பார்க்கிறோம். அதே மாதிரி மதுஹப் இமாம்கள் ஷாஃபி ஹனஃபி ஹம்பலி மாலிக் என்கிற பெயரால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகள் ஒவ்வொருவருக்கும் இருந்துச்சா? ஹனஃபி ஹம்பலி மாலிக் இந்த இமாம்கள் எல்லாம் காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களா? பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த கொள்கைகள் உருவாக்கப்பட்டது. அந்த இமாம்கள் கூட என்ன செய்யலை, எங்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. அவர்களும் ரசூலுல்லாஹ் தான்பா நீங்க பின்பற்றணும் என்று சொன்னார்கள். மனிதனுடைய கருத்துக்களை ஒரு இமாமை நாங்கள் நேசிக்கிறோம், அவர் மேல அளவு கடந்து பாசம் வைத்திருக்கிறோம் என்கிற பெயரால் அவருடைய சீடர்கள் பின்னால் வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? ஷாஃபி மதுஹபு ஹனஃபி மதுகபு ஹம்பலி மாலிக் என்று கூறுபட்டார்கள். இது மனிதனால் உருவாக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஏராளமான வழிகட்ட கொள்கைகள் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி சஹாபாக்களை பின்பற்றுகிறோம், அவர்களும் மார்க்கத்தினுடைய ஆதாரங்கள் தான், அவர்களையும் நாம மார்க்கத்தினுடைய அங்கீகாரிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அவங்க சொல்றதும் இஸ்லாம் தான் என்று சில சலசலப்புகள் தமிழகத்துல ஒரு சில நாட்களாக அவர்களுடைய அந்த தாக்கம் மேலோங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதை அல்லாஹ்வுடைய கிருபையால் நாம உடைத்து எரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த வஹியின் பெயரால், குர்ஆன் ஹதீஸின் பெயரால் எப்படிப்பட்ட நிலையில் சஹாபாக்களை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்றால், மறைமுகமாக சஹாபாக்களை அல்லாஹ்வின் அந்தஸ்திற்கு இவர்கள் கொண்டு செல்கிறார்கள். வெளியில சொல்ல மாட்டாங்க, மறைமுகமாக என்ன செய்வார்கள்,
சஹாபாக்களும் இந்த மார்க்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்றவர்கள் தான் என்று அவர்களுடைய கருத்துக்களும் இந்த மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடியதுதான். இந்த சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்களிடத்துல சில கேள்விகளை முன்வைக்கிறோம். சஹாபாக்களை பின்பற்றுறீங்களே, அவங்க வந்து உங்களுடைய மார்க்க ஆதாரம் என்று சொல்லுகிறீர்களா இல்லையா? சஹாப் ஒரு சஹாபிய இன்னொருடைய சஹாபியினுடைய கூற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏதா ஏராளமான ஆதாரங்களை ஹதீஸ்ல இருந்து பார்க்கிறோம். ஒரு சஹாபியே என்ன செய்யல, தன்னோடு இருந்த சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு தனிப்பட்ட சஹாபியினுடைய கூற்றை மார்க்கமாக அங்கீகரிக்க மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டில் இருந்தார்கள். அவர்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? அவர்களை சலஃபுகள் என்று சொல்லி இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த கள்ள சலஃபு கும்பல், இவர்களும் மார்க்கத்தினுடைய அங்கீகாரம் தான் என்று பேசிக் கொண்டிருப்பவர்கள், சஹாபாக்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலேயே அது குறித்து சொல்றான். நபிகளாருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றில் இருந்து நாம பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் முதல்ல சஹாபாக்கள் இந்த செய்திகள்ல ரசுல்லாவை குறித்த செய்திகள்ல எப்படி இருந்தாங்க என்பதை சிந்திச்சு பாருங்க. அதுல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்கிற அந்த நபித்தோழர் ருக்கு செய்யக்கூடிய முறையில எப்படி ருக்கு செய்யறாங்கன்னா, நாம எல்லாரும் என்ன செய்வோம், ரசுல்லாவை ஃபாலோ பண்ணி ருக்கு செய்யும் போது ரெண்டு கைகளையும் மூட்டுக்கால என்ன செய்வோம், வைப்போம். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்கிற அந்த நபித்தோழர் ரொம்ப காலமாக எப்படி ருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ரெண்டு கை இணைத்து தன்னுடைய இரண்டு கால்களுக்கும் நடுவில் வைத்து அவங்க ருக்கு செய்றாங்க. பக்கத்துல ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி முட்டுக்கால வச்சு ருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்துல்லா இப்னு மசூத் சொல்றாரு, இப்படி ருக்கு செய்யாதீங்க, நான் செய்யற மாதிரி தான் ருக்கு செய்யணும் என்று அந்த நபித்தோழருக்கு அப்துல்லா இப்னு மசூத் அவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அவங்களுக்கு தெரியல. அப்துல்லா இப்னு மசூத் அவர்களுக்கு அந்த சட்டம் முன்னால் இருந்துச்சு, அது மாற்றப்பட்டு விட்டது. அப்ப ஒரு நபித்தோழர் வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா, இப்படி பல சட்டங்களை நபித்தோழர்களுக்கு தெரியாமலும் இருந்திருக்கிறதா இல்லையா? சட்டங்கள் மாற்றப்பட்ட நிலைப்பாடுகளை அறியாமலேயே சஹாபாக்களில் சிலர்கள் வாழ்ந்திருக்கிறாங்களா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் உடையவர்களை நாம எப்படி நம்முடைய மார்க்க அங்கீகாரமாக எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகனுடைய காலகட்டத்தில் உம்முல் ஃபலுல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவர் என்ன செய்கிறார் என்றா, சிரியா என்கிற அந்த பகுதிக்கு முஆவியா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை சந்தித்து விட்டு வருவதற்காக ஒரு வேலை நிமித்தமாக குரைபி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அனுப்புறாரு, குரைபே நீங்க சிரியாவுக்கு போங்க, முஆவியாவை போய் சந்திச்சுட்டு இந்த வேலையை முடிச்சிட்டு வாங்க என்று ஆள் அனுப்புறாரு. அப்படி ஆள் அனுப்பும் போது அந்த குரைபு என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழரும் சிரியாவுக்கு போறாங்க. சிரியாவுக்கு போனா சிரியாவில வந்து அந்த நோன்பினுடைய ரமலானினுடைய முதல் பிறையை வெள்ளிக்கிழமை இரவு அவங்க பாக்குறாங்க. குரைப் என்கிற நபித்தோழர் சிரியாவுக்கு பயணம் பண்ணி போறாங்க. ரமலானுடைய முதல் பிறையை ஆரம்ப பிறைய வெள்ளிக்கிழமை இரவு அவங்க அங்க பாக்குறாங்க. ஆனால் மதீனாவில் இருந்த நபித்தோழர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கடா, மதீனால வெள்ளிக்கிழமை பிறை தெரியல, சனிக்கிழமை இரவு தான் என்ன செய்யறாங்க அவர்கள் பிறையை மதீனாவில் இருப்பவர்கள் பார்க்கிறார்கள். இந்த குரைப் என்கிற நபித்தோழர் என்ன பண்றாங்கடா, முஆவியா அவர்கள் சொன்ன அந்த வேலையை போய் சிரியால முடிச்சிட்டு மீண்டும் வர்றாங்க, மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்தால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குரைப் அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, குரைபே நீங்க சிரியாவுக்கு போனீங்கல்ல, உங்களுடைய பயணங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு,
என்ன மாதிரியான அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய பயணத்தை அமைத்துக் கொண்டீர்கள் அப்படி எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. விசாரித்து கொண்டே வரும்போது பிறை தொடர்பாகவும் கேட்கிறாங்க. நீங்க வந்து சிரியால எப்ப பிறை பார்த்தீங்க? நாங்க சிரியாவுக்கு போகும்போது ரமலானுடைய ஆரம்ப வெள்ளிக்கிழமை இரவே பார்த்துட்டோம் அப்படிங்கிறாரு. அப்ப இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, நாங்கள் மதீனாவில் சனிக்கிழமை தான் பிறைய பார்த்தோம் என்று சொல்கிறார்கள். முஆவியா அவர்களும் நானும் குறைபாகிய நானும் சேர்ந்து தான் வெள்ளிக்கிழமை பிறைய அங்க பார்த்தோம் சிரியாவில். இந்த ஆதாரம் உங்களுக்கு போதாதா? நீங்க ஏன் சனிக்கிழமை தான் நாங்கள் பிறையை பார்த்தோம், நாங்க அடுத்த நாள் தான் பெருநாள் கொண்டாடுவோம் என்று ஏன் சொல்கிறீர்கள்? நான் சொன்னதும் முஆவியா சொன்னதும் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆதாரமாக இல்லையா என்று கேட்கும் போது இப்னு அப்பாஸ் அவர்கள் தெளிவாக உடைத்தார்கள். எங்களுக்கு ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறை நீங்கள் சொன்ன மாதிரி கிடையாது. நீங்க சிரியாவுல பிறை பார்த்தீங்களா, அங்க உள்ள பிறை அந்த மக்களுக்குரியது. இங்க மதீனாவுல உள்ள நாங்கள் சனிக்கிழமை தான் பிறைய பார்த்தோம். சூமூலி ருயத்திஹி வஃத்திருலி ருயத்திஹி ஃபஇன் கும்ம அலைக்கும் ஃஅக்மிலுல் இத்தத்த சலாசின். நபிகளார் சொன்னார்கள், பிறைய பார்த்தால் நோன்ப வைங்க, பிறைய பார்த்தால் நோன்ப விடுங்க. ஒருவேளை உங்களுக்கு மேகமூட்டம் இருந்து பிறை தெரியலையா, அந்த மாதத்தை 30 நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன அடிப்படையில் மதீனாவில் எங்களுக்கு பிறை தெரியல, ஒரு நபி தோழர் தான், முஆவியாவும் ஒரு பெரிய நபி தோழர் தான், இருந்துட்டு போங்க. அதன் நீங்கள் சொன்னது மார்க்க ஆதாரமாகுமா? ரசூலுல்லாஹ்வை தான் பின்பற்றுவோம் என்று இப்னு அப்பாஸ் தெளிவாக விடையளித்தார்களே. சலஃபுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இதுக்கு நீங்க என்ன பதிலை சொல்ல போகிறீர்கள்? நீங்கள் சொல்லக்கூடிய சஹாபாக்களே அல்லாஹ்வுடைய தூதரைத்தான் தங்களுடைய முன்மாதிரியாக எடுத்தார்கள், திருமறை குர்ஆனைத்தான் தங்களுடைய வாழ்க்கை நெறிமுறையாக பின்பற்றினார்கள். அப்படி இருக்கும் போது இப்ப வந்துகிட்டு சஹாபாக்களை பின்பற்றணும், சஹாபாக்களை பின்பற்றாதவர்கள் வழிகேடர்கள், மோத்தசிலாக்கள், ஹாரிஜியாக்கள் என்று என்னென்னலாம் வாய்க்கு வருதோ எல்லாத்தையும் சொல்றீங்களே, இதற்கு பதிலை சொல்லுங்கள். அப்ப இந்த மாதிரி ஏராளமான செய்திகளை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய மனைவி பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு வர்றாங்க தொழுவதற்காக. அப்ப சில நபித்தோழர்கள் தடுத்து நிறுத்துறாங்க. உமர் அவர்களுடைய மனைவியாரே, உங்களுடைய கணவர் உமர் ரோசக்காரர் என்பதை நீங்கள் அறியவில்லையா? நீங்க எப்படி அவருடைய அனுமதி இல்லாமல் பள்ளிவாசலுக்கு வருகிறீர்கள் என்று கேட்கும் போது உமர் அவர்களுடைய மனைவி அவர்கள் அந்த இடத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? உமர் என்னுடைய கணவர், அவர் ஒரு சிறந்த நபித்தோழர், இருந்துட்டு போகட்டும், பள்ளிவாசலுக்கு பெண்கள் வரலாம் என்பதை உமர் மார்க்கமாக சொன்னாரா, அல்லது அல்லாஹ் எனக்கு கட்டளையா கொடுத்திருக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு பெண்கள் வரலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள், அப்புறம் எப்படி உமரால் என்ன தடுக்க முடியும் என்று கேட்டார்களே. இதுதான் நபி தோழியர்களுடைய நபி தோழர்களுடைய நிலைப்பாடு. இப்ப அப்படியாக இருக்கும் போது எப்படி நாம் வந்து சஹாபாக்களை, அவங்களே அந்த கொள்கையில இல்லையே, இன்றைக்கு சஹாபாக்கள் உயிரோடு இருந்திருந்தால் கூட இந்த கள்ள சலஃபுகளினுடைய கொள்கையை தூக்கி குப்பையில் எறிந்திருப்பார்கள். நாங்க எப்பப்பா இந்த கொள்கையை சொன்னோம், எங்களை பின்பற்றுங்க நாங்க சொன்னோமா? ஈசா நபி அவர்கள் அல்லாட்ட கேட்பாங்களே, அல்லாஹ் நாளை மறுமையில் அவங்களை எழுப்பி விசாரிப்பான், ஈசாவே நீதான் இந்த மக்களை உன்னை வணங்குமாறு சொன்னியா அப்படின்னு கேட்கும் போது அவர்கள் தெளிவாக விளக்கம் அளிப்பார்கள், இறைவா உன்னையத்தான் நான் வணங்கணும்னு சொன்னேன், இந்த மக்கள் கண்மூடித்தனமாக என்னை கடவுளாக தக்லீது செய்து பின்பற்றினார்கள் என்று விடையளிப்பார்களே. இதே போன்று நாளை மறுமையில் அல்லாஹ் காப்பாத்தனும், சஹாபாக்கள் ஒருவேளை அந்த கட்டத்தில் அல்லாஹ்வின் முன்னால் நிறுத்தப்பட்டால் இந்த சலஃபு கூட்டம் அங்கே மாட்டிக் கொள்வீர்கள். உங்களை இந்த ஏகத்துவ கொள்கையை நோக்கி அழைக்கிறோம், அது எங்களுடைய உறவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் அந்த செய்தியைத்தான் சொல்கிறோம். நாம் அனைவரும் சேர்ந்து சொர்க்கம் செல்ல வேண்டும், இந்த இலக்கை நோக்கி அழைக்கிறோம்.
கண்மூடித்தனமாக எந்த மனிதனையும் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒன்றுதான், இந்த வஹிதான் நம்மை சொர்க்கத்திற்குள் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை தெளிவாக இங்கிருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏராளமான செய்திகள் அல்லாஹ் நமக்கு சொல்றான். மனிதனுடைய கருத்தை நீங்கள் மார்க்கமாக்குகிறீர்களா? அது யூதர்களுடைய கொள்கை என்று அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான். யூதர்கள் தான் தங்களுடைய மதகுருமார்களையும் தங்களுடைய அந்த மதகுருமார்களையும் அவர்களை போன்ற பெரும் பெரும் தலைவர்களையும் அர்பாபம் மிந்துனில்லா அல்லாஹ்விற்கு இணையாக கடவுள்களாக மாற்றிவிட்டார்கள். மசீஹ் ஈசா ஈசாவையும் அவர்கள் கடவுளாக வணங்கினார்கள். அந்த யூத நசாராக்களின் கொள்கையில் நீங்கள் இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது. ஏன் அல்லாஹ் இங்கே கடவுளாக மதகுருமார்களை வணங்கினார்கள் என்று சொல்கிறான்? அவங்க உண்மையிலேயே அவங்களை கடவுள் என்று சொல்லலை. ஈசா நபியைத்தான் அந்த யூதர்கள் கடவுள் என்று சொன்னார்கள், நசாராக்கள் அப்படி வணங்கினார்கள். ஆனால் மதகுருமார்களையும் அந்த பெரும் தலைவர்களையும் இவர்கள் கடவுளாக கற்பனை செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்றானே, ஏன் சொல்றான்? அந்த மக்கள் மனித கூற்றை இறைவனுடைய கூற்றாக மாற்றிக்கொண்டார்கள். அதனால அல்லாவுக்கு நிகராக அர்பாபம் இந்துனில்லா அல்லாவிற்கு இணையான கடவுளாக அதிகாரிகளாக அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இந்த எச்சரிக்கையை நமக்கு முன்வைக்கிறானே. அப்ப இதையெல்லாம் சிந்திச்சு பாருங்க. இப்படி ஏராளமான சான்றுகள் திருமறை குர்ஆனில் நமக்கு முன்வைக்கப்படுகிறது. அல்லாஹன் தன்னுடைய திருக்குர்ஆன்ல 33வது அத்தியாயம் 36வது வசனத்துல சொல்றான், பெண்களுக்கும் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க விவகாரத்தில் தனிப்பட்ட கருத்து சொல்வதற்கு யாருக்கும் அருகதை கிடையாது. அப்படி இருக்கும் போது எவ்வளவு பெரிய சஹாபாக்களா இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் அவுலியாக்கள் மகான்கள் இமாம்கள் யாரா இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கே இந்த மார்க்கத்தில் சொந்த கருத்து சொல்வதற்கு அதிகாரம் இல்லை என்றால் இது இறைவனுடைய அதிகாரத்துல கை வைப்பதா இல்லையா என்பதை தெளிவாக சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல கண்டனத்தை முன்வைக்கிறான். வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் அருளிய இந்த வேத வரிகளின்படி யார் தீர்ப்பளிக்கவில்லையோ, யார் இந்த ஏகத்துவ கொள்கையை இது மாதிரியான நிலையில் பின்பற்றவில்லையோ, உலாய்க ஹுமுல் ஃபாஸிகீன், அவர்கள் பாவிகள் என்கிறான். அவர்கள் அநியாயக்காரர்கள் என்கிறான். அவர்கள் காஃபிர்கள் என்று மூன்று வர்ணங்களை அல்லாஹ் தன்னுடைய கொள்கையை மனிதனுக்கு வழங்கியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் மனிதனுடைய தீர்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த மூன்று தன்மைகள் இருக்கிறது, இந்த மூன்று பட்டங்கள் இருக்கிறது. திருக்குர்ஆன் அதை சொல்லுகிறது. நீங்கள் பாவிகள், அநியாயக்காரர்கள், அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை, திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இதை சிந்தித்து பாருங்கள். இப்படி அல்லாஹ் ஏராளமான செய்திகள் திருமறை குர்ஆன் அடுக்கடுக்காக சொல்றான். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், லத்தத்தபிஉன்ன சனனமன் கபலக்கும் சிபிரம் பி சிபிரின். மக்களே, ஒரு காலம் வரும், யூதர்களையும் நசாராக்களையும் ஜானுக்கு ஜான் முளத்திற்கு மூலம் நீங்கள் பின்பற்றுவீர்கள். அவர்கள் உடம்பு பொந்துக்குள் நுழைந்தால் நீங்களும் அவர்களை பின்பற்றி உடம்பு பொந்துக்குள் நுழைவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்களே. இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, அல் யஹூத வ நசாரா, யூத கிறிஸ்தவர்களையா எங்களுடைய வலிப வழிகாட்டுதல்களாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபமன், வேற யாரப்பா நான் சொல்றேன், இது மாதிரியான ஒரு காலம் வரும், இப்படிப்பட்டவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள், கண்மூடித்தனமாக வீழ்ந்து விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தெளிவாக பயணியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரித்த அந்த செய்திகளை பார்க்கிறோம். இமாம்களை பின்பற்றக்கூடியவர்கள், மகான்களை பின்பற்றக்கூடியவர்கள், சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்கள் நாளை மறுமையில் குற்றவாளிகள் புலம்பக்கூடிய புலம்பல்களை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் படம் பிடித்து காட்டுகிறான், நாளை மறுமையில் சில முகங்களை அல்லாஹ் நரக நெருப்பில் போட்டு புரட்டி எடுப்பான். நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? ரப்பனா இன்னா சாதத்தனா வ குபரானா ஃபஅலல்லுன சபீலா, எங்களுடைய முன்னோர்களுக்கும் பெரியார்களுக்கும் மூதாதையர்களுக்கும் மகான்களுக்கும் கட்டுப்பட்டோம்.
சபீலா, அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்களே என்று நரகத்தில் முகக்குப்புற தள்ளப்படும் போது, வேதனையை சுவைக்கும் போது புலம்பிக் கொண்டிருப்பார்கள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் இன்னும் சொல்றான், இது யத்தபர்ரல்லதீன துபியூ மினல்லதீன தபாவு வராஹுல் அதாப், வேதனையை கண்கூடாக பார்க்கும் போது பின்பற்றியவர்கள் பின்பற்றப்பட்டவர்களை விட்டு விரண்டு ஓடுவார்கள். அப்போது பின்பற்றிய மக்கள் எல்லாம் தங்களுடைய தலைவர்களை மறுமையில் நின்று தேடுவார்கள். நம்மை வழிகெடுத்தவர்கள், மனிதர்களுடைய கருத்துக்களை மார்க்கம் என்று சொல்லி நம்மை அந்த பாதையில் அழைத்து சென்ற அந்த தலைவர்கள் எங்கே ஓடினார்கள்? நரகத்தினுடைய வெப்ப அனல் காற்றை பார்க்கும் போது புலம்புவார்கள். ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு திசை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பார்கள். உலகத்தில் யார் யார் எதை வணங்கினார்களோ, எதை பின்பற்றினார்களோ, அவர்கள் அந்த தலைவர்களின் பின்னால் செல்வார்கள். அவுளியாக்களை வணங்கினா அவுளியாக்களின் பின்னால் நீ போ, இறை தூதர் முகமதை பின்பற்றினியா இந்த தூதரின் பின்னால் நீ வா என்று அல்லாஹ் ஒவ்வொரு கூட்டமாக பிரிப்பான். அப்படி பிரிக்கப்படுகின்ற பொழுது நாம் இந்த இறை தூதரின் பின்னால் அணிவகுத்து நிற்க வேண்டும் என்றால் தக்லீதை தூக்கி எறிந்துவிட்டு கண்மூடித்தனமாக இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதை விட்டு சரியாக தெளிவாக சுதாரிப்போடு இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய வஹி மட்டும்தான் ஆதாரம் என்பதை உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிய வைத்துக் கொண்டு இந்த ஏகத்துவ கொள்கையை நோக்கி நீங்கள் வாருங்கள். உங்களை அன்பான முறையில் அழைக்கிறோம். இன்றைக்கு இந்த புறையாறுல இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஏராளமான சிரமத்திற்கு மத்தியில இந்த ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய அந்த இலக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஏகத்துவத்தை நோக்கி இளைஞர்கள் நீங்கள் எல்லாம் வர வேண்டும். தௌஹீது கொள்கையை நோக்கி உங்களுடைய பாதையை வழித்தடத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒன்றுதான் இந்த உலகத்தில் ஏகத்துவவாதிகளுடைய இலக்காக இருக்கிறது. அதை நோக்கி உங்களை அழைக்க கூடியவர்களாக இந்த ஜமாத் இருக்கிறது. ஏராளமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இரத்த தான முகாம்கள், மனிதநேய பணிகள், சமுதாயத்திற்கு உண்டான அநீதிக்கு எதிரான போராட்டங்கள், எவ்வளவோ பணிகள் காத்து கிடக்கிறது. இந்த நன்மையின் கூடாரத்தில் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்வீர்கள் என்றால் அல்லாஹ் இந்த ஏகத்துவ கொள்கையை இந்த பகுதி முழுக்க இறைவன் வீரியமாக அதை விரிவாக்குவான். உள்ளத்துல ஏகத்துவ கொள்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர்வழியை காட்டுவது அவன் தரப்பில் இருக்கிறது. இருந்தாலும் மனிதர்கள் என்கிற அடிப்படையில நம்மால முயன்ற சில முயற்சிகளை இந்த சகோதரர்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏகத்துவ கொள்கையை சிந்தித்து பாருங்கள். மனிதனுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். அல்லாஹுவின் கருத்துக்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நாளை மறுமையில் வெற்றியின்பால் செல்லக்கூடிய மக்களாக வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.